இந்தியா சந்திக்கும் இந்தியாவையே. ஜே டயர், தேசத்தின் டயர். உங்களால் 3 நிமிஷத்தில் கதை சொல்ல முடியுமா? மூவி பஃப் பிக் ஷார்ட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் சீசன் 3, அதுதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அதிசயம், தம்பி நீ அதிசயம் தானே? ஏன்பா நீ ஹார்ட்வேர் ஷாப் வச்சிருந்த, இப்ப என்னாச்சு? இது ஷார்ட் பிலிம் எடுக்கிற சொன்னியே, கதை ரெடி பண்ணிட்டியா? எப்பதான் வேலைக்கு போக போற? உன்னோடு சேர்ந்து படிச்சவங்க எல்லாம் வேலைக்கு போயாச்சு, நான் மட்டும் இந்த அடுப்பாங்கற இருந்து சாவணுமா? அவன் வேலைக்கு போயிட்டான், இவன் வேலைக்கு போயிட்டான், நீ ஏன் போலன்னு கேட்டா? அந்த ஆண்ட வேலை கிடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான், நம்ம என்ன பண்றது? எந்த தொழிலாச்சும் நாசமாகவும் யாராச்சும் ஆரம்பிப்பாங்களா? கடை திறந்த மாசமே வெள்ளம் வந்தது, கடை உள்ள தண்ணி போகணும், பொருள்லாம் நாசமா போயிடுச்சு. நம்ம நேரம் அப்படின்னா நம்ம என்ன பண்றது? ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம், டைரக்டரை தமனா கல்யாணம் பண்ணுவோம்னு பார்த்தா ஊர்ல போறவன் வரவன்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு சுத்திட்டு இருக்கான். காலம் இப்படி இருந்தா நம்ம என்ன பண்றது? பிஸ்னஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்கள் ப்ரொஃபைல் எனக்கு பிடிச்சிருக்கு, நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார, தேங்க்யூ. ஹலோ, சொல்லு மா. வேலை கிடைச்சிடுச்சு. அப்படியா? எவ்வளோ சம்பளம்? மாதம் 20,000. சொல்லுமா. கங்க்ராட்ஸ் மச்சி. அப்ளை கண்டிப்பா வந்துரணும்னா? ஆ சரிடா. உசுரை வாங்கிட்டு தங்கமான மனுஷன் நேற்று தான் ஒரு உசுரை வாங்கின. எனக்கு வேற இல்லையா? இங்கே தான் மீட்டிங்னு தெரியுமா? தெரியும், அதானே கூலிங் கிளாஸ் போட்டு வந்திருக்கேன். அப்புறம் எதுக்கடா இந்த வெயிலில் கோட் போட்டு வந்த? நீ எதுக்குடா போட்டு வந்த? மீட்டிங்னாவே ஏசி ரூமில் தான் இருக்கும்னு நினச்சேன். அது போர்ட் மீட்டிங். அப்போ இது? இது காட் மீட்டிங். இந்த வார ஷெட்யூல்ல யார் இருக்கா? நாளை கிளவிங்க இருக்காங்க. அப்புறம் அதிசயம் ஒரு சின்ன பையனா இருக்கான். ஷெட்யூல்ல அந்த அதிசயத்தோட பேரை மட்டும் அடிச்சிருங்க. யா இ
இந்த விதியோட விளையாட்டை கேள்வி கேட்கற தகுதி எவனுக்கும் கிடையாது. போதுண்டா போய் குடி குற்றா குற்றா. ஏய் நான் சொல்லிருக்கேன், ஏய் நம்பர் ஒன்னே ஒன்று, ஏய் குற்றா அது போய் குடி. எதுக்காக இந்த அதிசயத்தை காப்பாற்றுற? வாழ்க்கை முழுக்க எல்லா பிரச்சனைக்கும் என் மேலே பழிய போட்டான், வாழ்க்கையை ஓட்டிட்டான். நாளைக்கு அவன் செத்துட்டானா அதுக்கும் நான் தான் காரணம் சொல்லி என் மேலே பழிய போட்டுருவான். அவன் இந்த பூமிக்கு வந்ததுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால நீ இவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா அவன் மாறிடுவானா? விதியாலேயே மாற்ற முடியாத சில விஷயம் இங்கே இருக்கு. என் அனுபவத்தில் சொல்கிறேன், வருத்தப்படுவேன். உத்தரவுப்படி அவனை விட்டுறலாமா? எதுக்கு விடணும்? நம்ம வேலை ஏதோ அதை மட்டும் பார்ப்போம். இவனை விட்டுட்டு பாஸ்டி எடுத்துட்டு வந்துடுது. விதி, காலம், கடவுள், நான் தான். இன்னைக்கு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஆனால் நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரலான் இருக்கேன். பொழைச்சுக்கோ. புரியல? சார், அந்த செக்கு வண்டியை டெபாசிட் பண்ணிடு சார். செக்கு இருக்கட்டும்டா மைராண்டி, வண்டி என்னாச்சு? வண்டி ஏதாவது வச்சுருக்கீங்களா? இல்லை சார், நான் பஸ்லே. வேணாம் வேணாம், கம்பெனிலேயே வண்டி இருக்குது, நீங்கள் அதையே யூஸ் பண்ணியிருக்கீங்க. சரி சார், தேங்க்ஸ் சார். சார், நான் ஆஃபீஸ் வழியாக போகும்போது சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆஃபீஸ் வழியாக நைட் 11:30 புடுங்க போனியா? வேலையும் கொடுத்து வண்டியும் கொடுத்தா நீ ஏன்டியே வேலையை கட்டுறியா? அவடே நீ நாளைக்கு ஆஃபீஸ் வாட ஒன்று வச்சுக்கிறேன். சார் சார், இந்த ஆண்டம் உயிரோட இருக்க வரைக்கும் நிம்மதியாகவே இருக்க மாட்டான் போல இருக்கு. உயிரை குத்துட்டு பின்னாடி பிரச்சனை அமைச்சுன்னு இருக்கான். வாழ்க்கடாது. என் அனுபவத்தில் சொல்கிறேன், வருத்தப்படுவேன்.